ஹலோ தேர் அண்ட் வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ப்ரைம் சீரிஸ் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி சீசன் 1, 2 எல்லாம் முடிச்சாச்சு. சீசன் 3 ஆரம்பிச்சு 4 எபிசோடு பார்த்தாச்சு. இனி நம்ம 5வது எபிசோட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னத்த சீசன் முன்னத்த எபிசோடெலாம் பார்க்கறதுக்கு மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்போ நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளியராக போகும். இப்போதைக்கு இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆரம்பமே வந்துட்டு நம்ம ஃபவுலர் புதுசாக கட்டப்பட்ட ஆட்டோபாட்ஸோட பேஸில் ஸோ மிகவும் பிரம்மாண்டமான ஒரு மிலிட்ரி ட்ரக்கை ஓட்டிட்டு வராரு. ஸோ அது எல்லா விதமான விஷயங்களுமே வந்து கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வெஹிக்கலை சொல்கிறது மட்டும் இல்லாமல் உடனே ஆப்டிமஸ் வந்துட்டு அந்த ஒரு வெஹிக்கலை ஸ்கேன் பண்ணிக்கிறாரு. ஏன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஆப்டிமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட அப்கிரேட் ஆகிட்டார். ஸோ ஆப்டிமஸ் பிரைம் 2.0 அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு அவரோட பழைய வெஹிக்கல் மோட் வந்து அவருக்கு செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக டிசைன் செய்யப்பட்ட ஒரு ட்ரக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை ஸ்கேன் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் அதை நம்ம பிரைம்னால் வந்துட்டு மாற முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதை ஸ்கேன் பண்ணிக்கிறாரு. ஸோ அதை தொடர்ந்து மறுநாள் நம்ம அல்ட்ரா மேக்னஸும் வீல் ஜாக்கும் பழைய பேஸ்லேருந்து இவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற மாதிரி பொருட்கள் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் நம்ம வீல் ஜாக் வந்து அவரோட அந்த ஒரு லாபிங் பாலை பார்க்கும்போது செம்ம ஹாப்பி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பல்க் மேலே தூக்கி வீசும்போது அவர் அல்ட்ரா மேக்னஸ் மேலே வந்துட்டு ஒரு மரியாதை வச்சிருக்கறனால ஸோ டீசெண்டாக இருப்பார். பட் ஆனால் வீல் ஜாக் வந்துட்டு விளையாட்டமாக விளையாடும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிடிக்காம விட்டுருவார். பிடிக்காம விட்டதுனால வந்துட்டு நேராக போய் மீக்கோ மேலே உழுக நேரிடும். பட் ஜாக் வந்துட்டு மீக்கோ பிடிச்சி எடுத்ததுனால மீக்கோ தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருந்த டோர் அது வந்து சேதம் அடைஞ்சிருங்க. பட் ஆனால் அந்த டோருக்கு அந்த பக்கம் நம்ம ஃபாலோர் தான் உட்காந்துருக்கிற அப்படி. உடனே அல்ட்ரா மேக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிருவார். ஏன்னா கொஞ்சம் கூட பொறுப்பாக நடத்துக்க மாட்டீங்களா, நீங்கள் சின்ன பசங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிருவார். ஸோ நம்ம வெக்கரோட பிஹேவியரே இப்படி தான் இருக்கும் போல சை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாருங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி வெக்கர் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோபாட்ஸோட இனம். ஸோ அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான், இனம் சொல்கிறத விட ஒரு பேண்ட் ஆர் க்ரூ அப்படி கூட சொல்லலாம். ஸோ அதில் வந்துட்டு ரெண்டு பேர் தான் நம்ம வீல் ஜாக்கும் பல்கெட்டும். ஸோ ரெக்கர் புத்தி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசி விட்ருவாப்ல. இதனால் வீல் ஜாக் வந்து அவர் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட ஆர்டரை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு பிடிக்காமல் போயிடுதுங்க. ஸோ அதனால் அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாப்ல. ஸோ எப்படி சைபட்ரான்லேருந்து அவர் வேலைக்கு வந்தாரோ அதே மாதிரி இங்கேருந்து விளைக்கிறாரு. ஆனால் சமத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறார், இந்த மாதிரி என்னோட ஷிப் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நான் ஏன் இருக்க போகிறேன், நான் பாட்டுக்கு போயிடுவேன் அப்படி மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இவர் இப்படி சொல்லி முடிக்க நம்ம பிரைம் கரெக்டாக ரிசெப்டிகான்ஸோட ரீசெண்ட் ஆக்டிவிட்டி பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒரு குகைக்கு முன்னாடி போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் டக்குன்னு அவர் வெஹிக்கல் மோட் அந்த புது வெஹிக்கல் மோடில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அப்படியே மெதுவாக ஓட்டிட்டு வந்துருப்பாரு. இதுக்கடையில் மீக்கோ வந்துட்டு எல்லா ஆட்டோபாட்ஸ்க்குமே ஜெட் பேக் கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படிங்க மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ராஜெட் வந்துட்டு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறப்ப இந்த மாதிரி ஃபோர்ஸ் ஆஃப் சோலஸ் பிரைமோட பவர் வந்து முழுக்க முழுக்க தீந்து போச்சு. அதனால இதுக்கு மேலே யாருனாலையுமே அந்த மாதிரிலாம் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அதை வந்து நம்ம எஸ்எஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எகேன் அந்த பேசிக் வரும்போது புதுசாக ஒரு பெயிண்ட் அடிச்சிட்டு வரப்பல. ஸோ ஒரு வார் பெயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் அந்த ஒரு பெயிண்டிங் ஒர்க் வந்து நம்ம அல்ட்ரா மேக்னஸ்க்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லைங்க. ஆனால் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்க்கு ஒரு வேலையை கொடுத்துறாப்ல. வேலையை கொடுக்கும்போது எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா புலம்பு அப்படி சே பிரைம் ஆகிறதுக்கு பக்கத்தில் போயிட்டு கடைசியில் நான் வந்து வேணான்னு விட்டு கொடுத்து கடைசியில் நம்ம தலைவனை காப்பாற்றிருக்கோம். கடைசியில் என்னோட தகுதி பார்த்தியா, இன்னுமே நான் வந்து ஒரு சின்ன பையனாக தான் பார்க்குறேங்க, அது ஒன்றுத்துக்காகவே புது பையன் ஃப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எவ்வளோ திறமை வாய்ந்தவன், எவ்வளோ தகுதிக்கு உயர்ந்தவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருப்பாரு. ஸோ ராஜெட் வந்துட்டு இதை கேட்கும், பிரைமா என்ன பிரைமு, பிரைமை பற்றி என்ன அப்படிங்கிற வந்து கேட்பாரு. ஒன்றும் இல்லப்பா சும்மா சொன்னேன், ஃப்ரீ ஆடு ஃப்ரீ ஆடு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாருங்க. ஸோ இதுக்கடையில் அந்த கோகுல போயிட்டு தான் நம்ம பிரைம் இன்செக்டிகான்ஸை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டையோட்டை வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்துட்டு மிஞ்சி போன ஒரு மண்டையோடு அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. இருந்தாலும் பிரைம் வந்து சண்டை போட்டு தடுக்கான்னு பார்ப்பார் தான். பட் இருந்தாலும் பாம் ஷாக் இருக்கார் இல்லையா, ஸோ அந்த இன்செக்டிகான்ல ஒருத்தரோட பேர் தான் பாம் ஷாக். அவர் வந்துட்டு அந்த ஒரு ஃபாசில் இருந்து ஒரு சின்ன பீஸை மட்டும் அவர் எடுத்துட்டு தப்பிச்சிருவாருங்க. ஸோ பிரைம் வந்து அந்த மிஞ்சி இருக்கிற மொத்த ஃபாசிலையும் நேராக எடுத்துட்டு பேசுக்கு வராரு. பேசுக்கு வரும்போது இதெல்லாமே பிரடகான்ஸோடதே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிய வருது. இதெல்லாம் அழிஞ்சு போன இனத்தோட ஃபாசில்ஸ், இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு குழப்பமா இருக்கு. அப்போ எஸ் சொல்றப்பல சைபட்ரான் வந்துட்டு உருவாகிறதுக்கு முன்னாடியே இவங்க அழிஞ்சு போனவங்களாச்சு, அப்படி இருக்கும்போது இவங்களோட ஃபாசில்ஸ் பூமியில் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் இன்னொரு டவுட்டும் வருது. இவங்களோட கேள்விகள் எல்லாமே எலும்பு எலும்பு அவங்களுக்கு பதிலாக கிடைக்கிற ஒரு ஆள் தான் நம்ம ஷாக் வேவ். அவன் வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு லெபார்ட்டரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஒருத்தன் தான். அவன் வந்துட்டு மேபி திரும்பவுமே இந்த மாதிரி பிரடகான்ஸ் வந்துட்டு உயிரோடு கொண்டு வரக்கான ஒரு ப்ரொசீஜரில் இறங்கியிருக்கலாம். அதோட விளைவாக தான் நம்ம ஒரு பிரடகான் கூட சண்டை போட்டோம். மேபி அதை தோக்கடிச்சதுனால புதுசாக வந்துட்டு உருவாக்குறதுக்காக அவங்க பிளான் கூட போட்டிருக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன துண்டு இருந்தால் போதும், அதை வச்சு அவனால் நிறைய க்ளோன்ஸ் வந்துட்டு உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரிய வருதுங்க ஆட்டோபாட்ஸ்க்கு. ஸோ இதுக்கடையில் நெமிசிஸில் ஸ்டார்ஸ்கிரீம் பயங்கரமாக மூஞ்சி கட்டிட்டு இருப்பாருங்க பயவுல. ஏன்னா பிரடகான்ஸோட ரிமைன்ஸ் எல்லாமே வந்துட்டு பூமியில் இருக்கிறத பார்த்து அவர் கொஞ்சம் காண்டாகுது. ஏன்னா இவன் மட்டும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான், நம்மளால் ஒன்று முடியலையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேட்ரன் சொல்கிறப்பல இது எல்லாமே வந்துட்டு பிற்காலத்தில் வாழ்ந்த பிரடகான்ஸ் கிடையாது, இது எல்லாமே க்ளோன்ஸோட ரிமைனிங்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாமே என்னால் நான் சொன்னதுனால உருவாக்கப்பட்ட க்ளோன்ஸ், போகிறப்போ இதை வந்துட்டு நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையுமே பூமியில் இருக்கிற ஆட்டோபாட்ஸை கொள்றதுக்காக வந்து நாங்கள் அமைச்சுட்டோம். ஸோ ஆட்டோபாட்ஸ் எல்லாத்தையும் கொண்டதுக்கப்புறம் எனர்ஜியன் வந்து தேட சொல்லி நாங்கள் சொன்னோம். எனர்ஜியன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிற வரைக்கும் வெளியில் வராதிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் நான் வரதுக்கு ரொம்பவே தாமதமாயிருச்சு. அந்த காலம் வரும்போது அவங்க எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை வந்துட்டு அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. ஸோ அதை தொடர்ந்து ஷாக்கவே சொல்கிறப்பல என்னால் இந்த க்ளோன்ஸோட ரிமைனிங்ஸை வச்சு என்னால் புதுசாக வந்துட்டு ஒரு பேட்ச் ஆஃப் க்ளோன்ஸை என்னால் உருவாக்க முடியும்னு சொல்கிறாரு. ஸோ ஏ ஆட்டோபாட்ஸ் நினச்சது கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கட் பண்ணி ராச்சட் கிட்ட வந்தீங்கன்னா ராச்சட் வந்துட்டு பிரடகான்ஸோட இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து குழந்தைகிட்ட காமிச்சிட்டு இருக்கிறாப்ல. சைபட்ரானோட வரலாற்று குறிப்பு
நண்பர்கள்லயுமே ப்ரொடகான்ஸ் பத்தி இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து காட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஜாக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது, என்னன்னா சோ இங்க இருக்கிற ரோபோட்டிக் வெர்ஷன் ஆஃப் கிரியேச்சர்ஸ் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க வேரியஸ் மித்தாலஜிஸ் இருக்கும் இல்லையா, சோ எகிப்தியன், கிரீக், சோ இவங்களோட மித்தாலஜிஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிரியேச்சருமே வந்துட்டு உருவாகி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவர் நோட் பண்றது மட்டும் இல்லாம ஆப்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நோட் பண்றேன், என்னன்னா ப்ரெடகான்ஸ் எல்லாமே அந்த காலத்துல நடந்த ஆறு வந்துட்டு கேட்கப்பட்ட கதைகளை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி அவங்க வந்துட்டு தன்னோட உருவங்களை வந்துட்டு அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. சோ இந்த விஷயங்களால முடிய ராச்சட் வந்து எகைன் அவரோட சிந்தட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா எகைன் பாத்துட்டு இருக்காரு, ஏன்னா அதை வந்துட்டு ஏதாவது மாடிஃபை பண்ண முடியுமான்னு பாக்குறாரு, ஏன்னா இவங்க கிட்ட எனர்ஜியானோட லெவல் ரொம்பவே கம்மியா இருக்குங்க. சோ இவங்க கிட்ட இல்ல, முழுக்க முழுக்க அழிஞ்சு போச்சு பேஸ்ல இருந்து எல்லாமே, அதனால எமர்ஜென்சிக்கு சிந்தட்டிக் எனர்ஜி இருந்தா வேற வழி இல்லாம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், அதனால அதை வந்துட்டு ஏதாவது ரீமாடிஃபை பண்ணலாம்னு சொல்லி பாக்குறாரு. இதுல ஃபவுலர் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றப்ப இந்த மாதிரி டெக்சஸ் லீஸ் காட்லேயுமே டிசெப்டிகனோட ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட்டோட ரிசல்ட்ஸ் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஆப்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா மேக்னஸும் பல்கெட்டு வீல் ஜாக் வந்து அமைச்சுறாப்டி. சோ ஆனா இந்த வாட்டி அல்ட்ரா மேக்னஸ் கிட்ட சோலஸ் ஆஃப் பிரைம் வந்துட்டு அவர் கொடுத்துறாப்ல. சோ அந்த சக்தி இல்லைனாலும் பரவாயில்ல, அதை வச்சு சண்டையாவது போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் நம்ம அல்ட்ரா மேக்னஸ் கிட்ட கொடுத்துறாப்டி. சோ நம்ம ரெக்கரோட டீம் முழுக்க முழுக்க ஸ்காட்லாண்டுக்கு போக, இன்னொரு பக்கம் பம்பிள் பீயும் அதே சமயம் எஸ்எஸ் சேர்ந்து டெக்சஸ்க்கு போறாங்க ஓகேங்களா, அது வந்துட்டு ஒரு எண்ணெய் கிணறு. சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் நம்ம எஸ்எஸ் வந்து பாத்தீங்கன்னா பம்பிள் பீ கிட்ட சில விஷயங்கள் கேட்கறாப்ல, ஆமா நீ என்னைக்காவது பிரைம் ஆகணும் சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன் அப்படி மாதிரி கேட்கும்போது, நான் எப்பவுமே போராளியா இருக்கணும் சொல்லி தான் ஆசைப்பட்டிருக்கேன், தலைவன் ஆகணும்னால எனக்கு ஆசை கிடையாது அப்படி மாதிரி சொல்றாப்ல. சன்சப்ல எஸ்எஸ் கேப்பல, ஆமா ஏன் நீ இவ்வளவு பெரிய போர் வீரனா இருந்துமே உன்னை ஏன் ஒரு ஸ்கவுட்டா வச்சிருக்காரு நம்ம ஆப்டிமைசேஷன் கேட்கும்போது, ஆக்சுவலி அது என்னோட சாய்ஸ், அவர் வைக்கல அப்படின்னு சொல்லுவா. அப்படி அதுக்கு எஸ்எஸ் வந்து ஏன் எதுக்கு எதனால நீ வெயிட் பண்ற அங்கதுல இருந்து மேல வரதுக்கு அப்படி மாதிரிலாம் கேட்டிருப்பா. அப்படி அப்போ வந்துட்டு எனக்கு சைபோட்டர்ல ப்ரொமோஷன் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவா. அப்படி சரி ஓகே, அதுவும் மீனிங் ஃபுல்லா தான் இருக்கு, அதே சமயம் ரொம்பவே நீ பொறுமசாலிப்பா அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இடத்துல வந்துடுறாங்க, யாருன்னா வெஹிகான்ஸ். சோ அவங்கள இவங்களை டிஸ்டர்ப் பண்ண, சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஷாக் டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க, ஏன்னா அவரு தான் வந்து முழுக்க முழுக்க அந்த ஒரு ஃபாஸ்ல வந்து எடுத்துட்டு அப்படி. சோ எல்லா சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே ஷாக் வந்துட்டு நேரம் அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாரு, பட் ஆனா தப்பிக்கும் போது அங்க நம்ம பிரைம் வர அப்படிங்க. சோ சும்மா வேற லெவல ஷாக் வேவோட வெஹிக்கல் மோட்ல இருந்து அவரை பிளாஸ்ட் பண்ணி தாக்கிட்டு இருக்கிற பட்சத்துக்கு தான் நம்ம சவுண்ட் வேவ் வந்துட்டு கரெக்டா கிரவுண்ட் பிரிட்ஜ் ஷாக் வேவுக்கு முன்னாடி உள்ள வரதுக்காக ஓபன் பண்ணிருப்பாப்ல, பட் ஆனா அதுக்குள்ள போறக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்குங்க. சோ சண்டை நடக்கும் போது சவுண்டே வந்துட்டு எங்கிருந்து வரது மட்டும் இல்லாம பறக்குற ஆப்டிமஸ் கூட வந்து சண்டை போயிட்டு இருக்கும். சோ அப்படி போயிட்டு இருக்கிற பட்சத்துக்கு இன்னொரு பக்கம் ஷாக் வந்து கிரவுண்ட் பிரிட்ஜ் குள்ள போலாம் பாப்ப அப்படி அப்படி பாக்கும்போது பம்பிள் பீ எஸ்எஸ் வந்து தடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கடையில ஆப்டிமஸ் வந்துட்டு சவுண்ட் வேவை அப்படியே வந்து துரத்தலாம் சொல்லி பாத்துருக்கிற பட்சத்துக்கு லேசர் பீக் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிப்ளே பண்றது மட்டும் இல்லாம, சோ அது வந்து நம்ம பிரைமுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்கறது மட்டும் இல்லாம அவர் அதனால போயிட்டு கிரவுண்ட்ல கிராஷ் ஆயிரும். அப்படி இதுக்கடையில ஒரு கிராஷ் ஆன கிரவுண்டுக்கு மேலதான் ஒரு ஹைவே பிரிட்ஜ்ல தான் வந்துட்டு இந்த ஒரு சண்டையே வந்துட்டு ஷாக் வேவுக்கும் எஸ்எஸ்க்கும் நடந்துட்டு இருக்கும். சோ அந்த சண்டையில ஷாக் வேவ் கிட்ட தான் அந்த ஃபாஸில தூக்கி வீசிடுவாங்க நம்ம எஸ்எஸ்ஸும் பம்பிள் பீயும் சேர்ந்து, பட் ஆனா அது உடையாம இல்லைங்க, உடஞ்சுதான். சோ என்னதான் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன சைஸ் ஆஃப் ஃபாஸில் வந்துட்டு பிரேக் ஆகி உழுகும் போது பாலத்துக்கு அந்த பக்கம் உழுகுங்க. சோ அதை வந்துட்டு ஆப்டிமஸ் வந்துட்டு கிடைக்கூடாது எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லி பாக்குறதுக்காக பறந்து போய் பிடிக்கலாம்னு போவாரு, பட் ஆனா நம்ம சவுண்ட் வேவ் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் பிரிட்ஜ கரெக்டா அந்த ஒரு பீஸ் உழுகுறதுக்கு நேரா ஓபன் பண்றது மட்டும் இல்லாம சோ பிரைம் கரெக்டா பிடிக்க வரும்போது அந்த கிரவுண்ட் பிரிட்ஜ்ல அது பூந்துரும். சோ கரெக்டா அது மெகட்ரான் கிட்ட போய் உழுக, இன்னொரு பக்கம் ஆப்டிமஸ் வெறுங்கையோடு இருப்பாரு, இதனால அவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். சோ மெகட்ரான் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அதுக்காக காத்துட்டு இருப்பாரு, கரெக்டா அவர் கையிலே வந்து விழுந்த மாதிரி வந்து உழுகுங்க. சோ எப்படியோ அவங்களுக்கு ஒரு சின்ன துண்டு கிடைச்சா போதும், அதுவே இனஃப் அப்படிங்கிற பட்சத்துக்கு இருக்க அவங்களோட மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருது. அதனால டிசிப்டிகான்ஸ் எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு கிரவுண்ட் பிரிட்ஜ் மூலமா ரிட்ரீட் ஆயிடுறாங்க. இதுக்கடையில நெமிசிஸ் மெகட்ரான் வந்து பாத்தீங்கன்னா ஷாக் வந்து ரொம்பவே மதிப்புக்குரியவன், அவனை வந்து ப்ராஜெக்ட் ப்ரெடகான்காக வந்துட்டு ஃபீல்ட்ல யூஸ் பண்ணி உன்னை நான் வந்துட்டு இழக்க விரும்பல அப்படிமாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஷாக் சொல்றப்பல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, நான் எல்லாம் மீறாம லேப்லயே உட்கார்ந்து அந்த குளோனிங் ப்ராசஸ் நான் பாத்துக்கிறேன், பட் ஆனா ஸ்டார் ஸ்கிரீமை மட்டும் எனக்காக போயிட்டு அந்த போன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். நல்லது, இன்னும் சில நாட்கள்ல என்னோட வெறித்தனமான மிருக படைய மனித இனத்துக்கு எதிராக செலுத்தும் போது அவங்க அலற சத்தம் என் காதல கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் 5 முடியுது. ஸோ எபிசோட் 6 பார்க்கும் வரை உங்கள் அனுமதி பெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷட்டை. ஸோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லா இருக்கும்.